ஸ்ரீலங்கா ஐஓசியின் விலை அதிகரிப்பை தொடர்ந்து சிபெட்கோ வெளியிட்ட அறிவிப்பு. திங்கள் முதல் மற்றும் ஒரு கட்டண உயர்வு. பொருட்களின் விலையேற்றத்திற்கும் பொருளாதார சீரழிவிற்கும் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம். அரிசியின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். வரலாறு காணாத வகையில் உயர்ந்துள்ள உணவுப் பொருட்களின் விலை. பொருளாதார நெருக்கடி நிலை தீவிரம். தமிழகம் செல்ல தயாராகும் ஆயிரக்கணக்கான இலங்கை தமிழர்கள். நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் லங்கா ஐஓசி நிறுவனம் அனைத்து வகை பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலையை 49 ரூபாவினால் அதிகரித்துள்ளது. இந்த வருடம் மாத்திரம் 4 தடவைகள் லங்கா ஐஓசி நிறுவனம் விலை உயர்வு செய்துள்ளது. இந்நிலையில் சிபெட்கோ எரிபொருள் விலை தற்போதைக்கு அதிகரிக்கப்பட மாட்டாது என எரிசக்தி அமைச்சர் காமினி லோக்குகே தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அது எங்களுக்கு ஒரு பிரச்சனை. நாங்கள் இறுதியாக ஐஓசியின் அதிகரிப்பை பார்க்கின்றோம். எனவே நான் செயலாளரிடம் ஒப்பந்தத்தை சரிபார்த்து அதில் எவ்வளவு செல்வாக்கு செலுத்த முடியும் என்பதை பார்க்க சொன்னேன். அதன்படி திங்கட்கிழமை அமைச்சரவையில் பத்திரத்தை திறந்து தேவையான நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்த அவர், தற்போது சிமெட்கோ எண்ணெய் விலை அதிகரிக்கப்படாது என கூறியுள்ளார். எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் புகையிரத கட்டண அதிகரிப்பு மற்றும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை புகையிரத கட்டணம் தொடர்பான அறிவித்தல் வெளியிடப்படும் என போக்குவரத்து அமைச்சர் திரு அமனுக்கமோ தெரிவித்துள்ளார். மேலும் டீசல் விலைக்கு ஏற்ப குறைந்தபட்ச தொகையாக மாத்திரமே கட்டணங்கள் திருத்தப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலை காரணமாக பொதுமக்கள் பாரிய பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளனர். அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட சேவை கட்டணங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கின்ற நிலையில் இந்த நெருக்கடிக்கு ஈடுகொடுக்க முடியாது இலங்கை வாழ் மக்கள் அண்டை நாட்டுக்கு அகதியாக தஞ்சம் கோரும் அவல நிலையும் ஏற்பட்டு வருகின்றது. இதேபோல நேற்று நள்ளிரவு முதல் லங்கா ஐஓசி நிறுவனம் எரிபொருளுக்கான விலையை அதிகரித்திருந்தது. இந்த நிலையில் தற்போது புகையிரத கட்டணங்களும் அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் புகையிரதத்தை பயன்படுத்தும் பலர் கடுமையாக இக்கட்டான நிலையை எதிர்கொள்வர். பொருட்களின் விலையேற்றத்திற்கும் பொருளாதார சீரழிவிற்கும் எதிர்ப்பு தெரிவித்து ஜாலில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ் பேருந்து நிலையத்திற்கு முன்பாக இன்று காலை குறித்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்க தமிழர் தேசத்தை அங்கீகரி எமது இடத்தை அளிக்க பெற்ற ஆயுதங்களுக்கு தமிழர்கள் பொறுப்பாளிகளா? அன்று ஆயுதத்தால் அளித்தாய், இன்று பட்டினியாய் அளிக்கின்றாய். தமிழர் தேசத்தை அங்கீகரித்தால் மாத்திரமே புலம்பெயர் தமிழர்கள் முதலிடுவார் போன்ற கோஷங்களை ஆர்ப்பாட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராஜா கஜேந்திரன், கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அரிசியின் விலையில் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் இவ்வாறு அரிசியின் விலையில் இந்த வாரம் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அரிசி விநியோகம் வீழ்ச்சியடைந்துள்ளமையே இதற்கு காரணமாகும் என ஹெக்டர் ஹொப்பிகடுவ விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் தெரிவித்துள்ளது. இதன்படி அனைத்து வகையான உள்ளூர் அரிசி வகைகளின் விலைகளும் 3 ரூபாய் முதல் 13 ரூபாவுக்கு இடைப்பட்ட அளவில் அதிகரித்துள்ளன. அத்துடன் இறக்குமதி செய்யப்படும் அரிசி வகைகளின் விலைகள் 9 ரூபாய் முதல் 18 ரூபாவிற்கு இடைப்பட்ட அளவில் அதிகரித்துள்ளன. டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்தமையால் இந்த விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அனைத்து உணவுப் பொருட்களின் விலையும் வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துள்ளதால் புத்தாண்டு இனிப்பு வகைகளின் விலையை உயர்த்த வேண்டியிருக்கும் என மிட்டாய் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். சீனி, அரிசி, பச்சை பயறு உள்ளிட்டு மிட்டாய்க்கு தேவையான அனைத்து பொருட்களின் விலையும் தாறுமாறாக உயர்ந்துள்ளதாலும், தேங்காய் எண்ணெய் போத்தல் ஒன்றின் விலை 900 ரூபாவை தாண்டி இருப்பதாலும் இனிப்பு பொருட்களுக்கு உறுதியான விலை நிர்ணயம் செய்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளனர். எதிர்பாராத விதமாக விறகு மூட்டையின் விலை உயர்ந்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். புத்தாண்டு காலத்தில் புறநகர் பகுதிகளில் இருந்து தங்களின் மிட்டாய்களுக்கு அதிக அளவில் செய்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்தாலும் இந்த ஆண்டு அந்த வாய்ப்புகள் குறையும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் தங்களின் தொழில் நடத்துவதில் சிரமம் ஏற்படுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.
இலங்கையில் பொருளாதார நெருக்கடி நிலைமை காரணமாக தமிழகத்துக்கு அகதிகளாக செல்பவர்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்வதற்காக மண்டபம் முகாமில் உள்ள 147 குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகள் செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளன. இலங்கையின் கடுமையான பொருளாதார நெருக்கடி காரணமாக உணவுப் பொருட்கள் 10 மடங்கு விலை உயர்ந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இலங்கை, மன்னார், வவுனியா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து தமிழர்கள் 16 பேர் கடந்த 22 அகதிகளாக தனுஷ்கோடி சென்றனர். அவர்கள் மண்டபம் முகாமில் உள்ள தனிமைப்படுத்தப்படும் பகுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஆயிரக்கணக்கான இலங்கை தமிழர்கள் தமிழகம் செல்ல தயாராக உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மனிதாபிமான அடிப்படையில் அவர்களுக்கு வசதிகள் செய்து கொடுக்கும் வகையில் மண்டபம் மறுவாழ்வு முகாமில் உள்ள 147 வீடுகளின் மறுசீரமைப்புகள் பணிகள் வெள்ளிக்கிழமை ஆரம்பமானது. இந்த வீடுகளில் மின் இணைப்பு, குடிநீர், கழிவறை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாம் தனித்துறை ஆட்சியாளர் சிவகுமாரி, ராமநாதபுரம் வட்டாட்சியர் ரவிச்சந்திரன், மண்டல துணை வட்டாட்சியர் ரவி, மண்டப பேரூட்சி தலைவர் டிராஜா, கிராம நிர்வாக அலுவலர்கள் கண்ணன் உள்ளிட்ட பலர் இந்த பணிகளை பார்வையிட்டு துரிதப்படுத்தி வருகின்றனர். லங்கா IOC-யின் விலை அதிகரிப்பை தொடர்ந்து சிபெட்கோ வெளியிட்ட அறிவிப்பு. திங்கள் முதல் மற்றும் ஒரு கட்டண உயர்வு. பொருட்களின் விலையேற்றத்திற்கு பொருளாதார சீரழிவிற்கும் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம். அரிசியின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். வரலாறு காணாத வகையில் உயர்ந்துள்ள உணவுப் பொருட்களின் விலை. பொருளாதார நெருக்கடி நிலை தீவிரம். தமிழகம் செல்ல தயாராகும் ஆயிரக்கணக்கான இலங்கை தமிழர்கள்.